சென்னை கோயம்பேடு சந்தையில் கட்டண கழிவறை பெயரில் கொள்ளை நடப்பதாகவும், அம்மா உணவக இட்லிதான் அருகில் இருக்கும் கடைகளுக்கு விற்கப்படுவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சுகன்யா தரும் கள நிலவரத்தை பார்க்கலாம். கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை மூன்று வகையான சந்தைகள் இருக்கின்றன. காய்கறிகளுக்கான சந்தை, பழங்களுக்கான சந்தை, மலர்களுக்கான சந்தை என்று மூன்று வகையான சந்தைகள் இருக்கின்றன. ஆனா இப்போ பிரதான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளாகவே, ஓராண்டுக்கு முன்பு வரைக்கும் இருந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து, கழிப்பறைகளை பயன்படுத்துவதற்கு ஒரு நபருக்கு 5 ரூபாயாக கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்திருக்கின்றது. அதே போல குளியலுக்காக ஒரு நபருக்கு 20 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஓராண்டுக்கு ஓராண்டாகவே இந்த கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதாக இந்த தொழிலாளர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதனாலேயே ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா இதற்காக மட்டுமே செலவு பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தொழிலாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தொழிலாளர்கள் நம்மிடையே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். 50,000 தொழிலாளி இருக்காங்க, 1 லட்சம் வியாபாரி இருக்காங்க, 3 லட்சம் பொதுமக்கள் வந்து போறாங்க. இந்த மார்க்கெட்ல 5 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. இருந்தாலும் இது வந்து, அதாவது டாய்லெட் போறதுக்கு 10 ரூபாவும் குளிக்கிறதுக்கு 30 ரூபாவும் வாங்குறாங்க. இதனால நான் மார்க்கெட்ல வேலை பார்க்குறேன், எனக்கு 500 ரூபாய் சம்பளம், 100 ரூபாய் பாத்ரூமுக்கே சரியாயிடுது. இதுல அப்புறம் எனக்கு சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு இருக்கு, என் ஃபேமிலிக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுபோல் அம்மா உணவகத்தில் வந்து உணவு இருக்குது, ஆனால் ஹோல்சேலாக விற்றுறாங்க. இட்லி ஒருபான்றதெல்லாம் இந்த ஹோட்டல் கடைக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, ஹோல்சேலாக மொத்த மொத்தமாக அந்த இட்லி சாம்பாரி வாங்கிட்டு போய் அவங்க சட்னி அரைச்சி வச்சு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த 1 ரூபாய் இட்லி வாங்கிட்டு போய் 5 ரூபாய் 6 ரூபான்னு விற்றுறாங்க. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து 2 முக்கியமான கோரிக்கை இருக்கு. ஒன்னு வந்து கட்டணம் இல்லாத கழிப்பறைகள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அதுக்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை செலவாயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு இவங்களுடைய உணவு செலவு இருக்கு, குடும்பத்தினுடைய செலவு இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல மார்க்கெட்டுக்கு உள்ள அம்மா உணவகம் வேணும் அப்படிங்கறதும் இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுகன்யா.